இந்த ப்ரோக்ராம்ல வந்து ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு கவுண்ட் ஆஃப் வவல்ஸ் இன் அ ஸ்ட்ரிங், அதை எப்படி பாக்குறதுன்னு பார்க்க போறோம். இன்னொன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அதுல வவல்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க, அப்படின்னா அதை எப்படி பார்க்க போறோம். இந்த ரெண்டுமே இந்த ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். நான் வந்து ஒரு வார்த்தை எடுத்துக்கிறேன், வவல்ஸ் நிறைய இருக்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிறேன். வவல்ஸ் நிறைய இருக்கிற நமக்கு தெரிஞ்ச ஈஸியான வார்த்தை வந்து எஜுகேஷன், அதாவது AEIOU எல்லாமே இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், இதுல ஒவ்வொரு எழுத்தா போய் இது ஏவா, இது ஈயா, இது ஐயா, இது ஓவா, இது யூவான்னு பார்க்கணும். அப்ப நான் என்ன பண்ணலாம், வழக்கம் போல ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ எது வரைக்கும் போகணும், எனக்கு வேர்டோட லென்த் மைனஸ் ஒன் வரைக்கும் போகணும், அதனால ஐ லெஸ் தேன் வேர்ட் டாட் லென்த் மைனஸ் லென்த்னு கொடுத்துக்கிடுறேன். இந்த இடத்துல ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். சரி, இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கேரக்டரை எடுக்கணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கேரக்டர் சிஹெச் ஈக்குவல்ஸ் டு வேர்ட் டாட் கேரக்டர் அட் ஐ அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேரக்டரை எடுத்துட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் வவல்ஸில் ஒன்னா அப்படின்னு பார்க்கணும். அப்போ வவல்ஸில் ஒன்னான்னு பார்க்குறதுக்கு இந்த இடத்துல தான் ஸ்விட்ச் கேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்விட்ச் ஆஃப் சிஹெச் அப்படின்னு கொடுத்து ஒரு ஸ்விட்ச் கேஸ் எழுதிக்கிட்டுறேன். அந்த ஸ்விட்ச் கேஸில் கேஸ் எழுதுறேன். கேஸ் வந்து இப்போ நம்ம கையில் எடுத்துருக்கிற சிஹெச் வந்து ஏவாக இருந்தால் என்ன பண்ணணும், இந்த கேஸ் வந்து ஈயா இருந்தால் என்ன பண்ணணும், இந்த கேஸ் இதே மாதிரி AEIOUக்கு எழுதிக்கலாம் இல்லையா. இப்போ நான் வந்து ஏவாக இருந்தால் என்ன பண்ணணும், EIOU இது எல்லாத்துக்கும் எழுதியாச்சு. அப்போ இப்படி இருந்தால் என்ன கேட்டிருக்கிறாங்க, இது வந்து கவுண்ட் ஆஃப் வவல்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம், முதல்ல கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இனிஷியலாக என்னோட கவுண்ட் வந்து ஜீரோ அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இந்த AEIOUல ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா எனக்கு வந்து கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்படி நேரடியாக கொடுத்துக்கலாம். அதாவது இப்போ என்ன நடக்கும்னா, கேஸ் ஏல ஒன்றுமே இல்லை, கேஸ் ஈல ஒன்றுமே இல்லை, ஐயில் ஒன்றுமே இல்லை, யூவில் ஒன்றுமே இல்லை, நேரடியாக யூக்கு வந்துடும். ஒவ்வொரு கேஸாக வரும், எந்த கேஸ்லையும் வந்து நிற்காது. இப்போ நான் வந்து கவுண்ட் பிளஸ் பிளஸ் கொடுத்துக்கிட்டேன். சரி, இப்படி கவுண்ட் பிளஸ் பிளஸ் கொடுத்துட்டு இந்த ஃபார் லூப் எங்கே எங்கே முடியுதா, இந்த ஃபார் லூப் முடிகிற இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் கவுண்ட் ஆஃப் வவல்ஸ் இந்த கிவன் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்து பிளஸ் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு AEIOU எத்தனை இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி வரும்னா, கவுண்ட் ஆஃப் வவல்ஸ் ஃபைவ் அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ தான் வந்து இந்த பிரேக் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும், இல்லை இந்த கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்ஸை தனித்தனியாக கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துறேன். இப்படி எல்லா இடத்துலையும் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ எல்லா இடத்துலையும் கொடுத்தா என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். முதல் எழுத்து எடுக்கும், முதல் எழுத்து ஈயா, அப்போ ஸ்விட்ச் ஆஃப் இ அப்படின்னு இங்கே வந்து ப்ரோக்ராம் தேட ஆரம்பிக்கும். அப்போ முதல் கேஸ் வந்து ஈயா இல்லை, அப்போது அதுக்குள்ள போயிடும், போய் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணி இப்போ கவுண்ட் வந்து ஒன்று அப்படின்னு மாறிடும். அதுக்கு அடுத்த கேஸுக்கு போகும், அடுத்த கேஸ் ஈயா இ, அப்போ கேஸ் கரெக்டுங்கிறதுனால இப்போ கவுண்ட் ரெண்டுன்னு மாறிடும். இப்போ நம்ம கையில் இருக்கிற கவுண்ட் ரெண்டு. அதுக்கு அடுத்து திரும்ப ஐஓயூக்கெலாம் போகாது, ஏன்னா இ கிடச்சிருச்சுங்கிறதுனால ஐஓயூக்கு போகாது, ஃபார் லூப்புக்கு திரும்ப மேலே போயிடும். மேலே போனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்ன எழுத்து நம்ம கையில் இருக்குது, டி இருக்குது. அப்போ அந்த டி வந்து உள்ளே வரவே வராது, AEIOUக்குள்ளே டி வரவே வராது, அதனால பிரச்சனையே கிடையாது. அதுக்கு அடுத்து யூ இருக்கு, அப்போ யூ இருக்கும்போது எங்க வரும், இங்க ஏற்கனவே நம்ம கையில இருக்கிற கவுண்ட் ரெண்டா, இப்போ இங்க வரும், இங்க வந்துட்டு இப்போ கவுண்ட் வந்து மூணுன்னு மாறும். அதுக்கு அடுத்து கவுண்ட் வந்து நாலுன்னு மாறும். அதுக்கு அடுத்து இங்க கவுண்ட் அஞ்சுன்னு மாறும். அதுக்கு அடுத்து இங்க கவுண்ட் ஆறுன்னு மாறும். அதுக்கு அடுத்து இங்க கவுண்ட் ஏழுன்னு மாறும். இப்போ யூ வரும்போது ஏழுன்னு மாறிடும். அதுக்கடுத்து சிக்கு வராது, அதுக்கடுத்து ஏக்கு வரும். அதுக்கடுத்து ஏக்கு வரும்போது கவுண்ட் இப்போ நம்ம கிட்ட எட்டுன்னு மாறிடும். அதுக்கடுத்து திரும்ப போய் ஐக்கு வருமா, இந்த ஐக்கு வரும்போது எட்டுங்கிற கவுண்ட் AEI, அப்போ எட்டுங்கிறது இப்போ ஒம்போதுன்னு மாறி இருக்கும், இங்க பத்துன்னு மாறி இருக்கும், இங்க பதினொன்னுன்னு மாறி இருக்கும். அதுக்கடுத்து ஓக்கு வரும், அப்போ ஓக்கு வரும்போது இங்க பன்னெண்டு, அதுக்கப்புறம் பதிமூணு, அதுக்கப்புறம் பதினாலு, இந்த ஓக்கு வரும்போது பதினஞ்சு அப்படின்னு வரும். அப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட் புட் இப்போ கவுண்ட் என்னன்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அப்படின்னு அவுட் புட் வரும். அப்போ பதினஞ்சுங்கிற அவுட் புட் தப்பா இருக்க, என்ன இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, என்ன தப்புன்னா, ஸ்விட்ச் கேஸ்ல சரியான இடம் இருக்கா இல்லாத இடத்துலலாம் நம்ம வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பிரேக் பண்ணுங்க அப்படின்னு யூஸ் பண்ணணும். அப்படி பிரேக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் அந்த கீவேர்ட் நம்ம கொடுக்கல அப்படின்னா சிஸ்டம் என்ன புரிஞ்சுக்கும்னா, அது இருக்கிற வரைக்கும் அடுத்தடுத்து போய் தேடிக்கிட்டே இருக்கும். அந்த பிரேக்கை சரியாக கொடுத்தா தான், பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா முதல்ல போய் ஏவான்னு பார்க்கும்,
ஏன் இல்ல அப்படின்னா அதை பிரேக் பண்ணிரும், அந்த இடத்துக்குள்ள போகாம பிரேக் பண்ணிரும், அடுத்து ஈயான்னு பார்க்கும். இப்படி பிரேக் பண்ணி போனாதான் சுவிச்சுக்கே சரியா வேலை செய்யும். இப்போ நமக்கு கவுண்ட் ஆஃப் அவர்ஸ் 5 கிடைக்கும். நம்ம இப்படி தனித்தனி கவுண்டாவும் கொடுக்கலாம், இல்ல மொத்தமாவும் கடைசியா கவுண்ட்னு கொடுக்கலாம். இது நம்ம பண்ணிருக்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ கவுண்ட் ஆஃப் வவல்ஸ். இதுலயே எப்படி கேட்கலாம்னா கவுண்ட் ஆஃப் ஈச் வவல் அப்படின்னு கேட்கலாம். இப்ப உதாரணத்துக்கு கவுண்ட் ஆஃப் ஈச் வவல்னு கேட்டுட்டாங்கன்னா நான் இந்த இடத்துல கவுண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு அதையும் நான் ஜீரோன்னு வச்சுக்கலாம். அதையும் ஜீரோன்னு வச்சுட்டு இப்ப ஏ எத்தனை தடவை வந்திருக்குன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கவுண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஒரு வேரியபிள் ஒன்று இங்கே டிக்ளேர் பண்ணி கவுண்ட் ஆஃப் ஈ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்து அதையும் நான் இங்கே கொடுத்துக்கலாம். கவுண்ட் ஆஃப் ஈ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் கவுண்ட் ஆஃப் ஏவை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன், கவுண்ட் ஆஃப் ஏ அதை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஏ கிடைச்சி கவுண்ட் ஆஃப் ஏ வந்து 1. இதே மாதிரி கவுண்ட் ஆஃப் ஈயை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் ஆஃப் ஈ எத்தனை அப்படின்னா அதுவும் 1 அப்படிங்கிறது கிடைச்சிடும். இப்படி தனித்தனி வவல்ஸ் கவுண்ட் வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல இருந்து எடுக்க முடியும். அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் நம்ம இதுலயே பேசியிருக்கோம். என்ன ப்ரோக்ராம் பேசியிருக்கோம் அப்படின்னா நான் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ல வவல்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. வவல்ஸ் இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க, வவல்ஸ் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் இவ்வளவு பெருசு தேவையில்லை. நான் முத முதல்ல எழுதுனேன் இல்லையா, இப்படி எழுதியிருந்தேன் முத முதல்ல கவுண்ட்டை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. கவுண்ட் ஜீரோன்னு இருக்கும், கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு எழுதியிருந்தேன். இதுவே போதுமானது. ஏன் இதுவே போதுமானது? இந்த 5 எழுத்துல ஏதாவது ஒன்னா இருந்தா கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். கவுண்ட் இன்க்ரிமெண்டே இப்ப நான் வந்து 5 இந்த இடத்துல கவுண்ட் வருமா? அப்ப நான் என்ன சொல்லிக்கலாம்னா கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு 0. அப்படி ஜீரோவாவே இருந்துச்சுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல நோ வவல்ஸ் பிரசன்ட். அப்படி இல்லைன்னா வவல்ஸ் எத்தனை அப்படிங்கிறத கவுண்ட் ஆஃப் வவல்ஸ் அப்படின்னு கொடுத்து இந்த கவுண்ட் என்னங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இதில் என்ன இருக்கு? இப்போ இன்றைக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை. இப்போ நமக்கு வந்து நான் கவுண்ட் ஆஃப் அவல்ஸ் 5. இப்போ நான் கவுண்ட் ஆஃப் அவல்ஸில் இதில் வந்து ஏபிசிடி அப்படின்னு கொடுக்குறேன். ஏபிசிடியில் ஏ மட்டும் இருக்கா? சரி, நோ அவல்ஸ் ப்ரெசன்ட்னு வருதா? இப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு ஏ இருக்கே அப்படிங்கிறது தானே நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் நம்ம வந்து கேஸில் ஸ்மால் ஏ மட்டும்தானே கொடுத்துருக்குறோம், நம்ம கேபிட்டல் ஏ கொடுக்கல இல்லையா, அதனால தான் நோ வவல்ஸ் பிரசன்ட் அப்படின்னு வருது. இப்போ நம்ம அதை வேணா மாற்றி ஏபிசிடின்னு ஸ்மாலில் கொடுத்து பார்ப்போம். கவுண்ட் ஆஃப் வவல்ஸ் 1 அப்படின்னு வந்துருச்சு. சரி, இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா ஆர்எஸ்டி அப்படின்னு கொடுக்க போறேன். அப்போ இதில் கண்டிப்பாக வவல்ஸ் இல்லை, அப்போ நோ வவல்ஸ் பிரசன்ட். அப்போ கொடுத்துருக்கிற வார்த்தையில வவல்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னாலும் நம்ம இந்த